பதினைந்து வயது தங்கச்சி குளிப்பதை படம் எடுத்து மிரட்டிய நபரை போலீசார் இப்போ கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த பெண்ணை அடித்து மிரட்டியிருக்காங்க. இப்போ எல்லார் மேலேயும் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கும் பதிவு செய்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான். திருவாரூர் மாவட்டத்தில் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் இருக்கான். இவனுக்கு அதே ஊரில் இருக்கக்கூடிய 15 வயது நிரம்பிய அந்த ஒரு பெண் வந்து தங்கை முறையில் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு அடிக்கடி இவன் வந்துட்டு போகிறதா இருந்திருக்கான். இப்போ இந்த பொண்ணு குளிக்கிறத வீடியோ படம் எடுத்து இந்த பொண்ணுகிட்ட காட்டி மிரட்டியிருக்கான். நான் சொல்கிறத நீ கேட்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட அம்மா அப்பா தம்பி மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை மிரட்டி அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பண்ணுற இந்த டார்ச்சரை இந்த பொண்ணால் வெளியே சொல்ல முடியாமல் அரளி விதையை அரைச்சி அந்த பொண்ணு குடிச்சிருச்சு. குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறமா நலம் பெற்று அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே அவங்க அம்மா எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா. உடனே அவங்க அம்மா அங்கே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து பார்க்கும்போது மோகன்ராஜ் மேலே தப்பு இருக்குது தெரிய வருது. இவங்க நாலு பேருமே தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மோகன்ராஜை போலீஸார் கைது செய்துட்டாங்க. கைது செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கைது செய்தது மட்டும் இல்லாமல் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கும் பதிவு செய்திருக்காங்க. இந்த மாதிரி சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாராவது வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்டினாங்கன்னா பயப்பட வேண்டியது நீங்கள் இல்லை, அவங்க தான். அப்படியே அவங்க அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டாலும் கூட நீங்கள் உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா போலீஸார் அதை ஒரு மணி நேரத்தில் அந்த சமூக வலைதளத்தில் வெளியிட்டதையே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ யாருமே இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு தற்கொலை எண்ணத்துக்கு ஆட்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து மிரட்டக்கூடிய நபர்களுக்கு இனி பெண்கள் பயப்பட தேவையில்லை. தைரியமாக நீங்கள் காவல் நிலையத்தில் முன் வந்து புகார் கொடுக்கலாம். அதுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.